ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த சிடி வச்சு ஒரு வால் ஹேங்கிங் ஒன்று பார்க்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இது கில்டர் ஷீட்டு. கில்டர் ஷீட்டில் பின்னாடி இந்த ஸ்டிக்கர் இப்போ ஒட்டுற மாதிரி இந்த பேப்பர் பிரித்து அப்படி ஒட்டலாம். நான் அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம இந்த சிடியை வச்சு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால தான் நான் ஓரத்தில் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம அதை மார்க் பண்ணிப்போம். பாருங்க, இந்த ரவுண்டாக நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சின்னதாகவே அழகாக கார்னரில் வச்சு நம்ம கட் பண்ணதுனால நமக்கு நிறைய ஷீட் வேஸ்ட் ஆகாது, இன்னும் ஒரு சிடிக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சிடியில் ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கண்ணாடி எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். கண்ணாடி ஒட்டி அதுக்கு இந்த டைமண்ட் குட்டியாக டைமண்ட் ஷேப் எடுத்துருக்கேன், ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன், இந்த முத்து பீட்ஸ் அதை எடுத்திருக்கேன். பாருங்கள், சிந்து டைப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது ஒட்டணும். அந்த சிடியில் உள்ள ஹோலு அதை வச்சு நம்ம இந்த இடம் சென்டராக அப்படி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அதை நம்ம ஒட்டிட்டோம். பால் செயின் கேட்டிங்கன்னா கடையில் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். இதை வாங்கி இதை நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பால் செயினை நம்ம அதில் அப்படியே சுற்றி ஒட்டிடலாம். இது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள், இது மார்க் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த செந்தூர் டைப் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இதை ஒட்டலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கடுத்து இன்னும் முத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டு முத்து ஒட்டி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே தான் கிடைக்கும். இது சிங்கிள் சிங்கிளாக எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இது சிங்கிள் சிங்கிளாக இப்போ நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு சென்டரில் நம்ம ஒட்டலாம். அதுக்கடுத்து நம்ம சுற்றி வேறு இந்த முத்து பீட்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதை நம்ம ஒட்டலாம். இந்த மாதிரி இதை வச்சுப்போம். வச்சுக்கிட்டு எடுத்து ஒட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம இதை சுற்றி ஸ்டோன் ஒட்டணும்.
அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோன் எடுத்துருக்கேன். இதை நம்ம ரவுண்ட் ஸ்டோனு சுற்றி ஒட்டலாம். இந்த மாதிரி நம்ம இதை சுற்றி ரவுண்டாக முட்டிட்டு வர வேண்டியது தான். குட்டி டைமண்ட் ஸ்டோன் இதில் ஒட்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறோம். இது கொஞ்சம் இப்போ ஈரமாக இருக்கும், சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவை எல்லாமே. நமக்கு அந்த டைமண்ட் அதை வச்சு ஒட்டலாம். இந்த சென்டரில் வச்சு விட்ணும். இப்போதான் முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, நான் செஞ்சு வச்ச செடியை காட்டுறேன். இந்த மாதிரி இன்னும் மூணு செஞ்சு வச்சுருக்கேன், இது ஒன்று நாலு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி போக்குறதுன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம ஹோல்ஸ் எப்படி போகிறது சொல்கிறேன். இது கம்பி நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேண்டியது சூடு பண்ணி ஹோல் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்துட்டு ஃபெவிகால் டப்பா, அதில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பெல் மார்க் இதை கோப்போம். இதை கோத்துட்டு இதில் ஒரு மூணு மணி கோத்துக்கிறேன். நம்ம மூணு மணி கொடுத்துட்டோம் பாருங்கள். இது கீழே சீடி கீழே இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ரெண்டும் இதை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் இப்போ மேலே ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வச்சுருக்கேன், கீழே வச்சுக்கிறேன், அப்படி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இது இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான்.
ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இந்த ஆணியில் மாட்டுறதுக்காக நான் இங்கே அதை மணியிலேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடு. இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.